கோவிலில் இறைவனை தரிசனம் செய்த பிறகு பிரசாதமாக விபூதி கொடுக்கப்படுகிறது. விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் செய்வது காலம் காலமாய் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். கோவில்களில் இந்த மரபு இன்றும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த விபூதியை அணிந்து கொள்பவர்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் கவசமாக இருந்து பிரச்சனைகளை போக்கி செல்வத்தை தருவதாக நம்பப்படுகிறது. விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள். விபூதி என்ற சொல்லுக்கு மகிமை என்றும் பொருள் உண்டு. விபூதியை நாம் தரித்துக் கொள்ளும் போது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு திசை பார்த்தோ அணிந்து கொள்ள வேண்டும். வலக்கையின் நடுவில் உள்ள மூன்று விரல்களால் விபூதியை பவ்யமாக எடுத்து தலையை நிமிர்த்தி அணிந்து கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் கோவிலுக்கு செல்லும் போது இரவு படுக்கப் போகும் முன்பும் விபூதி இட்டுக் கொள்ளலாம். விபூதி பூசும் போது வெள்ளை நிற விபூதி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். விபூதியை பயன்படுத்தும் பொழுது நடந்து கொண்டோ படுத்துக் கொண்டோ பயன்படுத்தக் கூடாது. சிவனடியார்களிடம் இருந்து விபூதி வாங்கும் பொழுது அவர்களை வணங்கி வாங்க வேண்டும். வாயை திறந்து கொண்டும் பேசிக் கொண்டும் திருநீரு பூசக்கூடாது. விபூதி, இரட்சை, சாரம், பஸ்மம், பசிதம், திருநீரு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு வயிற்றுவலி ஏற்பட்ட பொழுது அவருடைய தமக்கையார் வயிற்றில் விபூதி பூசி குணமடைய செய்த வரலாறு பெரிய புராணத்தில் உள்ளது. விபூதியை உச்சியில் தரிப்பதன் மூலமாக கண்டத்துக்கு மேல் செய்த பாவம் நீங்கும் எனவும், விபூதியை நெற்றியில் தரிக்கும் பொழுது நான்முகனால் எழுதப்பட்ட கெட்ட எழுத்துக்களின் தோஷம் நீங்கும் எனவும், விபூதியை மார்பில் இட்டுக் கொள்ளும் பொழுது மனதினால் செய்த குற்றம் விலகும் எனவும், விபூதியை நாபியில் இட்டால் பீஜத்தினால் செய்த தோஷம் நீங்கும் எனவும் சொல்லப்படுகிறது. விபூதியை முழந்தாள்களில் தரித்தால் கால்களால் செய்த பாவம் நீங்கும் என சொல்லப்படுகிறது. விபூதியை முதுகின் கீழ் உள்ள முச்சந்தியில் தரித்தால் பாவம் விலகும் எனவும், விபூதியை புயங்களில் தரித்தால் அந்நிய மாதரிடம் தவறாக நடந்த பாவம் நீங்கும் எனவும், நம்முடைய கையில் உள்ள கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணியும் போது தீராத சிலவகை நோயானது நம்மிடம் வந்து சேரும் எனவும் சொல்லப்படுகிறது. நம்முடைய சுட்டுவிரல் மூலமாக விபூதியை எடுத்து பூசும் பொழுது பொருட்கள் நாசம் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. நம்முடைய நடுவிரல் கொண்டு விபூதி எடுத்து பூசும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதியில்லாத சூழல் ஏற்படுமாம். சுண்டு விரல்களை கொண்டு விபூதியை எடுத்து பூசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் கிரகதோஷங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள். மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் சேர்த்தபடி விபூதி எடுத்து பூசும் போது இந்த உலகம் நம் வசம் வருமாம். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் முடிவும் முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியாகும் என சொல்லப்படுகிறது. கோவிலில் இறைவனை தரிசித்ததும் விபூதி பிரசாதத்தை வாங்கும் போதும் இடக்கையை கீழே வைத்து வலக்கையை மேலே வைத்து வாங்க வேண்டும். விபூதியை இடக்கையால் வாங்கவோ அணியவோ கூடாது என்பது சாஸ்திரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விபூதியை இரு புருவங்களுக்கு இடையில் வைக்கும் போது அது மூளை நரம்புகளை தூண்டுகிறது, நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது. அதிர்வுகளை உள்வாங்கும் சக்தி விபூதிக்கு உண்டு எனவும் சொல்லப்படுகிறது. மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் நெற்றியில் வடியும் வியர்வையை உறிஞ்சும் தன்மை கொண்டதாகவும் விளங்கும் விபூதியை அனுதினமும் ஆண்டவனை வணங்கி இட்டுக் கொள்ளுங்கள். அவனருளால் அத்தனையும் வசமாகட்டும். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.